தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யச்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொருவருடைய பாபங்களையும் சாபங்களையும் போக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த திரு கார்த்திகை தீபத்தை வந்து எந்த மாதிரி ஏற்றலாம். பொதுவாகவே விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது, வீட்டில் வந்து அகல் விளக்கு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக தீபமேற்ற முறைகள் வந்து பல்வேறு முறைகள் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது தடைகள் இருந்தாலும் இந்த திரு கார்த்திகை தீபத்தை முறையாக ஏற்றும் பொழுது சரியான ஒரு வாழ்வு சரியான முறையான ஒரு திருப்தி கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தீபசாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி இந்த தீப சாஸ்திரப்படி அகல் விளக்கு ஏற்றுவது, அதாவது வருஷத்தில் மற்ற நாட்களில் மற்ற மாதங்களில் விளக்கு ஏற்றும் பொழுது அதற்கு வந்து தீபம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்றோம். அதே மாதிரி வந்து விளக்கு அப்படின்னு சொல்றோம். கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று தீபம் ஏற்றக்கூடிய அந்த தீபத்துக்கு திரு கார்த்திகை விளக்கு, திரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. அந்த சிறப்பான தீபம் ஏற்றும் பொழுது ஒரு சில பேர் கார்த்திகை முதல் தேதியிலிருந்தே தீபம் ஏற்றக்கூடிய அகல் விளக்கு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துகிட்டு இருக்கும், அது நல்லது தான். அதே மாதிரி அந்த மாதிரி நேரத்தில் கார்த்திகை முதல் தேதியிலிருந்தே தீபம் ஏற்ற முடியாதவங்க இந்த திரு கார்த்திகை தீபம் வரும் பொழுது 3 நாட்களுக்கு வந்து அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது வீட்டில் வந்து மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதில் வந்து முதல் நாள் தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வீத கோயிலில் வந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றுறது சிறப்பாக இருக்குங்கிற விஷயத்தை வந்து குலதெய்வ சாஸ்திரமாக இருந்தாலும் சரி தீப சாஸ்திரமாக இருந்தாலும் சரி திருவண்ணாமலை அதாவது திரு கார்த்திகை தீப சம்பந்தப்பட்ட முறைகளாக இருந்தாலும் சரி நமக்கு உண்மையாகவும் அதே சமயத்தில் எல்லோருக்குமே நன்மையாகவும் சொல்லி வச்சிருக்கு. ஒரு சில பேருக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலேயோ அல்லது அம்மன் கோயிலேயோ கண்டிப்பாக அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும். இத்தனை விளக்கு தான் அப்படின்னு முறை கிடையாதுங்க. கோயிலுக்கு வந்து 108 விளக்கு வாங்கி கொடுத்தாலும் நல்லது தான். அது குலதெய்வத்து கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலோ அல்லது அம்மன் கோயிலோ இருந்தாலும் சரி அங்கே வந்து 54 விளக்கு 108 விளக்கு அல்லது 1008 விளக்கு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி விளக்கு திரி என்ன வாங்கி கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அந்த விளக்கு ஏற்றி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க கஷ்ட காலத்தை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய கோயிலில் வந்து இந்த மாதிரியான விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி வைக்கணும். வீட்டில் வந்து 3 நாட்கள் விளக்கு ஏற்றும் பொழுது முதல் நாள் வந்து பூஜை அறையில் வந்து விளக்கு ஏற்றும் பொழுது அகல் விளக்கு வைக்கிறோம், குத்து விளக்கு வைக்கிறோம். அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அறையிலிருந்து படுக்கை அறையிலிருந்து முன்வாசலிருந்து பின்வாசலிருந்து மதில் சுவர்லிருந்து விளக்கு ஏற்றுவது ஒரு வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது, அது நல்லது. ஆனால் இந்த 3 நாட்கள் விளக்கேற்றும் பொழுது அந்த 3வது நாள் திரு கார்த்திகை தீபம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை தீபம் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் அதிகபட்ச விளக்கேற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். முதல் நாள் வீட்டில் வந்து 24 விளக்கு ஏற்றுறீங்க அல்லது 27 விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் 29 அல்லது 54 விளக்கு ஏற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அல்லது 48 விளக்கு ஏற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், குழப்பம் வேண்டாம். அதாவது முதல் நாள் எத்தனை விளக்கு ஏற்றுறீங்களோ அதை விட அதிகபட்ச எண்ணிக்கையில் அடுத்த நாள் தீபம் போடணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது வீட்டில். அதே மாதிரி 3வது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3வது நாள் உங்களுடைய வீட்டில் மதில் சுவர் அதாவது காம்பவுண்டு சுவர்லிருந்து எல்லா பக்கமே அதிகபட்சமான விளக்கு ஏற்றுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். தொழில் ஸ்தாபனம் உள்ளவங்க வந்து தொழில் ஸ்தாபனத்திலையும் வரிசையாக அகல் விளக்கு வச்சு அதிகபட்ச அகல் விளக்கு ஏற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், அகல் விளக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்ட எண்ணிக்கை கிடையாது. அதாவது 27, 48, 54, 108 அதுக்கு மேலே 1008 இந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் ஏற்றலாம். அந்த அளவுக்கு ஏற்றுற அளவுக்கு நன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து வரக்கூடிய சில மாதங்களிலேயே அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் இந்த 3 நாளும் விளக்கேற்றுறோம். முதல் நாள் வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி குலதெய்வத்து கோயிலையோ அல்லது பிள்ளையார் கோயிலேயோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்து கோயிலையோ விளக்கேற்றுறங்கிற விதியை ஒரு விதியாக வச்சுக்கோங்க. இரண்டாவது அதாவது அதற்கப்புறம் வந்து முதல் நாள் வீட்டில் ஏற்றும் பொழுது முதல் நாளில் எத்தனை எண்ணிக்கையில் விளக்கேற்றுறமோ அதை விட அதிகபட்சமான எண்ணிக்கையில் அடுத்த நாள் ஏற்றணும். அதை விட அதிகபட்சமான எண்ணிக்கையில் வந்து ரொம்ப அதிகபட்சமான எண்ணிக்கையில் வந்து 3வது நாள் அதாவது திருவண்ணாமலை தீபம் என்று சொல்லக்கூடிய இன்றைய நாளில் வந்து விளக்கேற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த 3 நாட்களுமே உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக நினச்சிக்கணும் ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு
வச்சுக்கிறவங்க, இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வழிபாடு வச்சுக்கிறவங்க, அது இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை சாமியை வழிபாடு வச்சுக்கிட்டீங்களோ அந்த சாமியை நினைச்சு வழிபாடு பண்ணுறவங்க, இவங்க எல்லோருமே வந்து உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் எத்தனை அகல் விளக்கு இருந்தாலும் அந்த அகல் விளக்குக்கு மத்தியில் ஒரு குபேர விளக்கு ஏற்றி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். குபேர விளக்கு அப்படிங்கிறது குபேர சம்பத்து என்று சொல்லக்கூடிய தனம் அல்லது பணம் மட்டுமல்ல, குடும்பத்தில் வந்து ஒற்றுமையான குதூகலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த குபேர விளக்குக்கு இருந்துகிட்டு இருக்குது. மற்ற நாளில் ஏற்றக்கூடிய விளக்கு அது அகல் விளக்காக இருந்தாலும் ஒரு தீபமாக இருந்தாலும், இந்த கார்த்திகை பௌர்ணமி என்று ஏற்றக்கூடிய திருவண்ணாமலை தீபத்தென்று ஏற்றக்கூடிய இந்த விளக்குக்கு மிகப்பெரிய மகாலட்சுமி அம்சமும் மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையில் வந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சு இந்த விளக்குக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து எடுத்து இந்த விளக்குக்குன்னு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அகல் விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தடைகளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணலாம். அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனை பண்ணலாம். நின்று போன கட்டட பணிகளுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். பொதுவாக வாழ்க்கையில் எனக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருந்தால் கூட இதை விட அதிகபட்சமான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும், மிகப்பெரிய பிரபல்யமான மேன்மையான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு வேண்டுதலை வச்சுக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் எந்த இடத்துல தீபம் ஏற்றினாலும் அந்த தீபம் மேல் நோக்கி எரியக்கூடிய பஞ்சபூத தத்துவப்படி உங்களுடைய வாழ்க்கையில் தீபம் ஏற்றக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட அடுத்து இதை விட மேலே, அதாவது 100 அப்படிங்கிற எண்ணிக்கையிலிருந்து 101 போகக்கூடிய அளவுக்கு மேன்மைக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிரபல்யமான செல்வாக்கான காலம் அமையணுங்கிற விஷயத்தை நீங்கள் வேண்டிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் 100 அப்படிங்கிற எண்ணிக்கையிலிருந்து 99 வந்துடக்கூடாது, அதாவது இருக்கிற நிலைமையிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் கீழே போகக்கூடாது, தாழ்ந்து போகக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து இந்த தீப நாளன்று நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி அகல் விளக்கு நம்ம முதல் முதல்ல வாங்கும் பொழுது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் உபயோகப்படுத்தின அதே அகல் விளக்கு இந்த வருஷம் உபயோகப்படுத்தலாமாங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். போன வருஷம் உபயோகப்படுத்தின அகல் விளக்கில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் இந்த வருஷம் வந்து உபயோகப்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போன வருஷம் உபயோகப்படுத்தின அந்த அகல் விளக்குகளை வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு தானமாக கொடுக்கறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். புதிதாக வாங்கக்கூடிய அகல் விளக்கை வந்து ஒரு மஞ்சள் நீரில் முக்கி எடுத்து, அதாவது சுத்தமான ஒரு தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து அந்த தண்ணீரில் மூழ்கி எடுத்து அதற்கப்புறம் அந்த விளக்கை வந்து பயன்படுத்தலாம். விளக்குக்கு எந்த திரி வேணுங்கிறது வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். பஞ்சு திரி போடலாம், நூல் திரி போடலாம், எந்த திரியாக இருந்தாலும் அது கணக்கு கிடையாது. விளக்குக்கு எந்த எண்ணெய் ஊற்றலாங்கிற எண்ணம் வந்துகிட்டு இருக்கும். நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தலாம், ஐந்தெண்ணெய் என்று சொல்லக்கூடிய தீபம் எண்ணெய் வந்து உபயோகப்படுத்தலாம், அதற்கடுத்து சுத்தமான பசுநெய் உபயோகப்படுத்தலாம். எப்படி பார்த்தாலும் அதிக எண்ணிக்கையில் விளக்கேற்றும் பொழுது மிகப்பெரிய ஒரு அமைப்பு கிடைக்குது, மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் கிடைக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் உணர முடியும். எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவருடைய கோபதாபங்கள் குறையவும் பாப சாபங்கள் விலகவும் திருவண்ணாமலை தீபம், அதாவது திரு கார்த்திகை தீபம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும்ங்கிற விஷயத்தை வந்து உண்மையோடு சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.